உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கொரோனாவுக்கு குட் பை. ஆமாங்க, நான் மட்டும் இல்ல, இந்து மதத்தினுடைய அழகிய வாழும் கலையை உணர்ந்த ஒவ்வொரு இந்து சொந்தங்களும் சொல்வது கொரோனாவுக்கு குட் பை. ரொம்ப சுலபங்க, நான் கொரோனாக்கு குட் பை சொல்லிட்டேன், நீங்க சொல்லணுமா? ரொம்ப சுலபமான வழி, நாலு வழி இருக்கு. இந்த நாலு வழியை பின்பற்றினோம்னா கொரோனா ஒன்னு மட்டும் இல்ல, கொரோனா டூ, கொரோனா த்ரீ, கொரோனா போர், ஃபைவ்னு எது வந்தாலும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, ஆனந்தமாக வாழ்வதற்கும், நம்முடைய அழகான இனிமையான இந்து வாழ்வியல் கலாச்சாரம் நமக்கு சொல்லியிருக்கிற இந்த நாளை செஞ்சா போதும். நீங்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நான் சொல்லக்கூடிய இந்த நாலு எளிமையான வழியை கடைபிடிச்சோம்னா கொரோனாவிலிருந்து பரிபூரணமான விடுதலை, எந்த நோயிலிருந்தும் விடுதலை பெற்று ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். குறைவற்ற செல்வம்ங்கிறதுக்கான எடுத்துக்காட்டா நம்மளும் நம்ம சொந்தங்களும் வாழ முடியும். அது என்னன்னா, முதல்ல ஒண்ணு, கடுக்காய் தின்றால் மிடுக்காய் வாழலாம். கடுக்காய் புடிங்கய்யா, டெய்லி நைட் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி, உண்ட பிறகு, உறங்குவதற்கு முன்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி அப்படின்னு இருக்கும். கடுக்காயை வந்து அரைச்சி நம்ம வந்து நாட்டு மருந்து கடையிலேயே கூட கடுக்காய் கிடைக்கும், இல்லைனா அந்த கடுக்காய் பொடியாகவே இப்ப விற்கிறாங்க. அந்த கடுக்காய ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லோரும், குடும்பத்தில் உள்ள ஆண் பெண் குழந்தைகள் எல்லோரும், அடல்ட் அதாவது பெரியவங்களா இருந்தா அவங்க ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம், சின்ன குழந்தைங்களா இருந்தா அவங்க வந்து அரை ஸ்பூன் சாப்பிடலாம். இந்த கடுக்காய் பொடியை டெய்லி நம்மளோட வாழ்க்கையில தினமும் ஒரு பாகமாக மாற்றிக்கொள்ளணும். எப்படி வந்து பல் தேய்க்கிறோமோ குளிக்கிறோமோ, அது போல இரவு உண்ட பிறகு உறங்குவதற்கு முன்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடியை சாப்பிடக்கூடிய அந்த வாழ்வியல் முறை வந்து நம்மளோட அந்த காலத்துல இருந்து, வேத கலாச்சாரத்துல இருந்து இருந்திருக்கு. நான் இப்ப சொல்ல போற அந்த நாலு டிப்ஸுமே வந்து அந்த பல்லாயிரம் கணக்கான வருடங்களாக இதை மனித நாகரிகம் வாழ்ந்து வெற்றிகரமாக சாதித்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் சொல்றேன். அதுல முதல் வந்து கடுக்காய் பொடி, இரவு உண்ட பிறகு உறங்குவதற்கு முன்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த கடுக்காய் பொடியை நம்ம ஸ்பூன் எடுத்து அதுல வந்து சாப்பிட்டு தண்ணி கூட குடிச்சிடலாம், இல்ல அது தண்ணியில கலந்து கூட குடிக்கலாம். இது வந்து இந்த கடுக்காய் பொடியானது வந்து துவர்ப்பு சுவையை உடையது. சோ துவர்ப்பு சுவையா இருக்கிறதால என்ன, நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். நீங்க அதை சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிச்சீங்கன்னா இனிக்கும், அது கசக்காது, சரிங்களா? இது நம்பர் ஒன். இந்த கடுக்காய் பொடிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சு தன்மைகளை எல்லாம் ஒருங்கிணைந்து சேகரித்து இரவு முடிந்த அந்த இரவுல அந்த ப்ராசஸ் நடக்கிறதால தான் நம்ம வந்து இரவுல சாப்பிடுறோம். ஏன்னா அது அது அந்த ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம நடுவில் சாப்பிடக்கூடாது ஆகாரங்கள். ஸோ நம்ம உடம்ப சுத்திகரிச்சு விடியற் காலையில அது வந்து நம்மளோட நச்சுத்தன்மையை, எல்லா நச்சு கிருமிகள், நச்சுத்தன்மைகள், விஷத்தன்மைகள் எது இருந்தாலும் அது எல்லாவற்றையும் ஒருங்கே சேர்த்து நம்முடைய கழிவுகளில் அது வெளியேற்றிடும். அதனால உடல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியோட இருக்கும். அழகை விரும்பக்கூடியவர்கள், பொலிவு தோல் சரீரத்துல பொலிவை ஏற்ப வேணும்னு நினைக்கக்கூடிய எல்லோரும் இந்த கடுக்காய் பொடியை அன்றாடம் இரவுல சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டா கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம், சரிங்களா? நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, விளக்கெண்ணையாய் இருன்னு சொல்லுவாங்க. விழிப்பாய் இரு அப்படின்னு சொல்றதுக்கு விளக்கெண்ணெய் அப்படின்னு வாங்க. விளக்கெண்ணெய்னா அவ்வளவு விழிப்புத்தன்மை உண்டு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை விழிப்படைய செய்வதும், எதிர்ப்பு சக்தியை, எதிர்ப்பு ஆற்றலை தரக்கூடியதுமான வல்லமை வந்து இந்த விளக்கெண்ணெய்க்கு உண்டு. அதனால தான் பெரியவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா விளக்கெண்ணையை வந்து இரவுல வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வந்து வைத்திருந்தாங்க. அந்த விளக்கெண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளையும், உடம்புல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்புகளையும், மேலும் நம்முடைய உடம்புல வந்து ஏதாவது வெளியிலேருந்து தீய சக்தி, தீய அந்த கிருமிகள், அந்த மாதிரி நச்சு கிருமிகளை அட்டாக் பண்ணும் பொழுது அதை வந்து பாதுகாக்கக்கூடிய திறனை நம்ம உடம்புல வளர்க்கக்கூடிய அந்த சக்தியும் வந்து விளக்கெண்ணெய்க்கு ரொம்ப அபரிதமா இருக்கு. நார்மல சாதாரணமா இருக்கக்கூடிய வஸ்துக்களை காட்டிலும் விளக்கெண்ணெயில மிகப்பெரிய அந்த விழிப்பு சக்தி இருக்கு. அதனால இரவு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணையும்
சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணங்கள், வேண்டாத கொழுப்பு சத்துக்கள், நச்சு கிருமிகள், இது எல்லாவற்றையும் வந்து ஒருங்கிணைத்து மறுநாள் காலையில நம்ம கழிவுலேருந்து அதை வெளியேற்றக்கூடிய வல்லமையை அது ரொம்ப ஈஸியா தரும். இந்த மலச்சிக்கல் உள்ளவங்க, மூலவியாதி உள்ளவங்களுக்குலாம் அது மாமருந்து. அதனால அவசியம் வந்து நம்ம வந்து இந்த விளக்கெண்ணெயை யூஸ் பண்ணணும். மூணாவது ரொம்ப ஈஸி, நம்முடைய வள்ளலார் சொன்னதுதான், பசித்திரு தனித்திரு விழித்திரு. அதுல வந்து இந்த பசித்திருங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, நம்ம உடம்புல வந்து ஜடராக்னின் அந்த அடி மூல வயிற்றிலிருந்து அடிப்பகுதியிலிருந்து பசிக்கான அந்த சூடு வந்து வெளியில வரும். அது வெளியில வரும் பொழுது இந்த மூளைக்கு அதனுடைய அதிர்வு செல்லும் பொழுது, அந்த சூட்டின் தன்மை செல்லும் பொழுது நமக்கு பசிக்கிறது அப்படிங்கறத நம்ம அந்த உடல் வந்து உணருமா. அதனால அடி வயிற்றுல எப்பயுமே அந்த ஜடராகினு சொல்லக்கூடிய பசியின் நெருப்பு வந்து எரிஞ்சுகிட்டே இருக்கணும். அப்படி எரிஞ்சுகிட்டே இருந்தா அது உடம்புக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதையே வந்து வள்ளுவர் வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு, மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி உண்ணி. எவன் ஒருவன் முன்பு சாப்பிட்ட உணவானது நன்கு செரித்து உடலை விட்டு சென்று விட்ட கழிவாக வெளியே சென்று விட்டது என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டு அடுத்த வேளை உணவை சாப்பிடுகிறானோ அவனுக்கு தன் வாழ்நாள் வரை மருந்து என்பதே தேவையில்லை. ஏன்னா அந்த உணவே அவனுக்கு மருந்தாயிடும், மருந்தே உணவாயிடுது அப்படின்னு சொல்லுவார். சோ இதுல நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜடராக்னி எப்பயுமே இந்த சூட்டின் நெருப்பு நம்ம அடிவயிற்றுல இருந்து கொண்டே இருக்கணும்னா அதுக்கு வந்து முக்கியமா என்ன பண்ணணும்னா, வயிறு முழுக்க சாப்பிடக்கூடாதுங்க, முக்கால் தான் சாப்பிடணும். இந்த முக்கால் சாப்பிடக்கூடியது வந்து எப்படி சாத்தியமாகும், அந்த சூடும் நம்ம நம்மளோட உடம்புல இருந்துகிட்டே இருக்கணும்னா அந்த சூடு தான் வந்து நம்ம எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதாகவும், வேறு நம்ம உடம்புக்கு தீமை செய்யக்கூடிய எந்த விதமான தீய நச்சு கிருமிகள் நம்ம தாக்கும் போது அதை அழிக்கக்கூடிய வல்லமை அந்த ஜடராகினிக்கு உண்டு. இதை எப்படி சாத்தியப்படும்னா, நிராகாரம்னு சொல்லக்கூடிய நீர் ஆகாரம். நம்ம வந்து பழமொழியை நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப தெளிவா வாழ்ந்து சொல்லியிருக்காங்க, மூணு வேளை சாப்பிடுறவன் ரோகி, அதாவது பேஷண்ட், மூணு வேளை சாப்பிடுறவன் ரோகி, இரண்டு வேளை சாப்பிடுறவன் போகி, ஒரு வேளை சாப்பிடுறவன் யோகி அப்படின்னு. அப்போ நம்ம வந்து நிச்சயமாக ஒரு வேளை மட்டும் திட உணவு சாப்பிடக்கூடிய பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையிலையும் இல்லைன்னா எந்த ஏதாவது ஒரு விதத்துல ஒரு வேளை சாப்பிடுற பழக்கத்தை வச்சுக்கிட்டு மீதி நேரத்துல அதை உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நிறைய பழச்சாறுகள், காய்கறி சாறுகள், சத்து மாவு, கூழு, ராகி, மோர், தயிர், எதுவாக இருந்தாலும் சரி அதை நீராகாரமா குடிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். எவ்வளவுனாலும் குடிக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் குடிக்கலாம், அதுக்கு அளவு கிடையாது, அது இவ்வளவு டைம் தான் குடிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா ஒருவேளை மட்டும் திட உணவு சாப்பிட்டுட்டு மீறி இருக்கிற நேரங்கள் பூராகவும் நீராகாரமாக சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல முக்கால் தான் வந்து வயிறு நிறையும், அந்த ஜடராகினி தொடர்ந்து விழிப்புடன் இருக்கும், அது நம்ம உடம்ப ஆரோக்கியத்தை செய்யும். மூணாவதுங்களா. நாலாவது வேப்பிள்ளை. இந்த வேப்பிள்ளை சாறு வந்து எதிர்ப்பு சக்தியை அபரிதமாக கொடுப்பது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகளும் புழுக்களும் கிருமிகளும் எங்கேயாவது தேங்கி இருந்ததுன்னா அதை அடியோடு அழிக்கக்கூடிய வல்லமை இந்த வேப்பிள்ளை சாருக்கு உண்டு. அதனால இந்த வேப்பிள்ளை சாறை அன்றாடம் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம குடும்பத்தோட எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். ஸோ இந்த நாலு, கடுக்காய்பொடி, விளக்கெண்ணெய், இது இரண்டையும் இரவுல உண்ட பிறகு உறங்குவதற்கு முன்பு சேர்த்துக்கோங்க. மூணாவது பசித்திரு, அதனால் நீராகாரத்தை கூடிய அளவுக்கு நீராகாரமா சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கண்டிப்பாக எடுத்து வந்து திடம் திரவம் இரண்டு வேளையும் திரவம் ஒரு வேளையுமா ஆக்கக்கூடிய அந்த வாழ்வியல் பயிற்சிக்கு நிச்சயமா நம்ம வரணும். எது வேணா சாப்பிடலாம், நீங்க பால், மோர், தயிர், இப்படி எது வேணாலும் நீராகாரமா சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம், அதனால அதை செய்யணும். நாலாவது வேப்பிலை சாறு, இதை வாரத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோடு எடுத்துக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொண்டால் நிச்சயமாக கொரோனாவுக்கு குட் பை. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம். வணக்கம்.